ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் கொன்றைவேந்தனின் 89வது பாடலை காணவிருக்கிறோம். வைகள் தோறும் தெய்வம் தொழு என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். தினந்தோறும் காலையில் தெய்வத்தை தொழு வணங்கு, தினந்தோறும் கடவுளை வணங்கு என்று இதற்கு பொருள். வைகள் என்பதற்கு நாள், அதிகாலை, வேளை என்று பல்வேறு பொருள் இருக்கின்றன. தெய்வம் என்பது கடவுள். அந்த கடவுள் நமக்கு அறிவு ஒளியாகவும் திகழ்கிறார். அனைத்தையும் ஆக்கி காத்து அழிக்கின்ற செயல்களை புரிபவராகவும் அந்த தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். வணங்குதல் என்று சொல்லும் பொழுது கீழே விழுந்து நமஸ்கரித்தல் வணங்குதல், கைகூப்பி தொழுதல் வணங்குதல், நெஞ்சுக்கு நேராக கைகளை கூப்பி தொழுதல் வணங்குதல். அவ்வாறாக இறைவனை தொட வேண்டும். நம்பு தம்பி தெய்வம் உண்டு என்று சொன்ன மகாகவி பாரதியார், அறிவே தெய்வம், தெய்வம் நீ என்று உணர் என்றும் சொல்லியிருக்கிறார். அறிவே தெய்வம், நீ அறிந்து கொள்வதுதான் தெய்வம், அறியப்படுவது தெய்வம். அது அறியப்படும், ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உணரப்படும். அது எவ்வாறு உணரப்படுகிறது என்று சொன்னால், தெய்வம் நீ என்று உணர். தெய்வம் என்பது எங்கேயோ இருக்கிறது என்று நினைத்து கொள்ளாதே, அது உனக்குள்ளும் இருக்கிறது. எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறை சக்தி உனக்குள்ளும் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீக உச்சநிலை. அப்படிப்பட்ட தெய்வத்தை, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் எல்லா இடத்திலும் அதுவே உரைகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் தொட வேண்டும். தெய்வத்தை உணர்ந்து கொண்டால் போறாதா? ஏன் தொட வேண்டும் என்று கேட்டால், தெய்வத்தை நாம் அறிந்து கொண்டாலும் சரி, அதை உணர்ந்து கொண்டாலும் சரி, அந்த உணர்வு என்பது சாதாரணமாக வராது, அனுபவத்தின் மூலம் வரும். அந்த அனுபவத்திற்காக ஆன பயிற்சி தான் வணக்கம். அது மட்டுமல்ல, தெய்வத்தை நாம் அறிந்து கொண்டாலும் கூட நமது அகங்காரத்தின் காரணமாக, அல்லது நாமே தெய்வம் என்று தவறாக நினைத்து கொண்டு நமக்குள் தெய்வம் இருக்கிறது என்று என்பது வேறு, நாம் தெய்வம் என்று மமதை அந்த ஆன்மீக ஆற்றல் வரும்போது வரக்கூடியது வேறு. அவ்வாறு வராமல் காக்க வேண்டுமானால், தெய்வம் இல்லை என்று நினைத்து வணங்காமல் போவதை விட தெய்வம் நான் தான் என்று நினைத்து கொண்டு மமதையால் செயல்படுவதும் தீமையானது. அவை இல்லாமல் போக வேண்டுமானால் நாம் எல்லாம் அல்ல அந்த இறையை நாம் வணங்க வேண்டும், தொழுது எட வேண்டும். அப்பொழுதுதான் பணிவு கிடைக்கும். வல்லமை நமக்கு, உண்மையான வல்லமை நமக்கு, நமக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படக்கூடியது கிடைக்கும். ஆகையால் தான் தொட வேண்டும் என்று ஔவையார் சொல்கிறார். இந்த வைகள் என்று சொல்லும் பொழுது அது வேலை என்று பொருள் தெரிகிறது. அது மூன்று வேலையையும் குறிக்கிறது. அதிகாலை வேலை, நண்பகல் வேலை, மாலை வேலை ஆகிய மூன்று வேலைகளிலும் இறைவனை சொல்லலாம். இந்த மூன்று வேலைகளும் எழும்பொழுது, அதிகாலை என்பது தோன்றுதல், நடுப்பகல் என்பது இயங்குதல், மாலை என்னும் பொழுது மறைதல் ஆக, இந்த உலகம் தோன்றி இயங்கி மறைதல் ஆகியவற்றையும் குறிக்கிறது என்பதால், அன்ற மூன்று வேலைகளிலும் வெளா வேலைக்கும் அந்த இறைவனை வணங்கலாம். முக்கியமாக இந்த மூன்று வேலைகளுக்கு இறைவனை வணங்கலாம். இதைத்தான் வைகள் தோறும் தெய்வம் தொழு என்று அறிவுறுத்தி இருக்கிறார் ஔவையார். நாளைய தினம் வேறொரு ஒன்றைவேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.